பட்டம் வாங்க வந்திருந்த அத்தனை மாணவ மாணவிகளும் மகிழ்ச்சியில் அமர்ந்திருக்க, மகனை இழந்த இந்த தம்பதி மட்டும் துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணீர் ததும்ப அமர்ந்திருந்தனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணன் செல்வி தம்பதியர். இவர்கள் தங்களது மூத்த மகனும் இளைய மகனும் தான் பெரிதாக சொல்லும்படி படிக்கவில்லை. கடைக்குட்டி மகன் தினேஷையாவது பட்டதாரியாக்கி பணியில் அமர்த்த வேண்டும் என நினைத்து இஜிஎஸ் பிள்ளை தனியார் பொறியியல் கல்லூரியில் சிஎஸ்சி பிரிவில் சேர்த்தனர். 4 ஆண்டுகள் கல்லூரியில் கடகடவென ஓட 2021 அனைத்து தேர்வுகளையும் எழுதி முடித்துவிட்டு ரிசல்ட்டை எதிர்நோக்கியிருந்த தினேஷ் அதுவரை வீட்டில் பொழுதை ஏன் வெட்டியாக போக்க வேண்டும் என நினைத்து நண்பர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது படகு கவிழ்ந்த விபத்தில் அத்தனை நண்பர்களும் உயிர் பிழைக்க தினேஷ் மட்டும் உயிரிழந்தார். நினைத்தது போலவே படிக்க வைத்த மகனை நித்தமும் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்ற கவலையில் மூழ்கினர் தினேஷின் பெற்றோர். இதனிடையே ரிசல்ட் வெளியாகி அத்தனை பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் தினேஷ். இந்நிலையில் இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியின் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அப்போது மேடைக்கு கீழே அத்தனை மாணவ மாணவிகளும் அவர்களது பெற்றோர்களும் மகிழ்ச்சியில் அமர்ந்திருக்க தினேஷின் தாய் தந்தை மட்டும் முகத்தில் சோகத்துடன் வாய்விட்டு அழ முடியாமல் அழுகையை அடக்கியபடி அமர்ந்திருந்தனர். மேடையில் ஒவ்வொருவர் பெயராக வாசிக்க கருப்பு ஆடை அணிந்து மேடை ஏறி பட்டங்கள் வாங்கிய மாணவ மாணவிகளை ஏக்கமாக பார்த்த தினேஷின் தாய் செல்விக்கு என் மகனும் இருந்திருந்தால் இப்படித்தானே பட்டம் வாங்கியிருப்பான் என அழுகை பீரிட்டது. இதையடுத்து தினேஷ் பெயரை வாசிக்க மேடையேறிய அவரது பெற்றோர் மகன் பட்டத்தை கையில் வாங்கி கண்ணீர் சிந்தினர். அப்போது பட்டம் வழங்கியவர்கள் அவர்களது தோளை பற்றி ஆறுதல் வார்த்தை கூறி அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பேசிய தாய் செல்வி, கஷ்டப்பட்டு படிச்ச என் சாமி டிகிரியை கூட வாங்கி எங்கள் கையில் கொடுக்கவில்லை என விம்மினார். டிகிரி வாங்கி பார்த்த சாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு பெத்த அப்பா இருந்து வாங்க இல்லாத போயிடுச்சு எங்களை விட்டுட்டு. என் மகன்தான் இல்லை, அவன் படித்து வாங்கிய பட்டத்தையாவது அவன் நினைவாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு போன் பண்ணி கொண்டே இருந்தேன். பட்டத்தை வாங்கும் போது என் உயிரே போய்விட்டது என கண்ணீர் ததும்ப வேதனை தெரிவித்தார். எங்க என் பிள்ளை ஞாபகமா இந்த பட்டம் வாங்கணும்னு போன் பண்ணி கேட்டுட்டு தான் இருந்தோம். என் பிள்ளைக்கு எப்ப டிகிரி கொடுப்பீங்கன்னு கேட்ட பிறகு அவங்களே யூனிவர்சன் அனுப்பியிருந்தாங்க. வாங்கும் போது எனக்கு உயிரே போய் நான்லாம் இருந்து என்ன செய்யணும்னு தோணுச்சு.